ஹலோ எவ்ரி ஒன், நம்ம தான் மோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பான் பற்றி பேச போகிறோம், இல்லை ஆபாச படங்கள் பற்றி பேச போகிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை டெய்லி பாதிச்சுட்டு இருக்கோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முடியாது, இதெல்லாம் தீண்டத்தக்கத டாப்பிக்காக கிடையாது, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு தள்ளி வச்சிருக்கோமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பேசாமல் இருக்கிறதுனால இது நம்மளோட அன்றாட வாழ்க்கை வந்து ஆண்கள் பெண்கள்னு வேறுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே பாதிச்சுட்டு இருக்கு. அதனால தான் இந்த டாபிக் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பான் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க, அப்படி எத்தனை பேர் பார்த்துட்டாங்க, நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் யோசிப்பீங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல, இல்ல நீங்க பாத்திருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல இந்த மாதிரி இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தங்களுமே வந்து பானும் பாத்திருக்கதா செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உலகத்திலே வந்து மிகப்பெரிய அடிக்ஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பான் அடிக்ஷன்ங்கிறது வந்து தூக்கி அங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆபாச வீடியோஸ் பாக்குறது வந்து ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாம போத் மென் அண்ட் விமன் லைக் டு வாட்ச் திஸ் ஷிட். அதான் ஆண்களும் பெண்களும் வந்து எல்லாருக்குமே வந்து இதை பார்க்கணும் பிடிச்சிருக்கிறதுனால வந்து இது வந்து ரொம்பவே ஹையா வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவ்வளவு வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றப்ப வந்து நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். வெல் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஒரு மொக்க படம் போய் தியேட்டர்ல தெரியாம உட்காந்துருப்போம், கரெக்டா ஏண்டா வந்தோம்னு அப்புறம் யோசிச்சிருப்போம். பட் ஏண்டா வந்தோம்னு யோசிச்சாலும் அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம எத்தனை தடவை அந்த படத்துல வர ஒரு சீனாவது யோசிச்சு பார்த்துருப்போம். நம்ம இந்த சீன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம இந்த ஹீரோவா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம வில்லனா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம ஹீரோயினா இருந்தா என்ன பண்ணிருப்போம், எல்லாருமே நம்ம யோசிச்சு பார்த்திருப்போம். நம்ம மைண்ட் ஏன் இப்படி யோசிக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க படம் கூட வந்து நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ அஃபெக்ட் பண்ண முடியும். நான் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இந்த கான்செப்ட் சொல்ல வரேன். ஸோ ஒரு மொக்க படம் கூட நம்ம வாழ்க்கையை வந்து இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுறப்போ பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் அடிக்டட், கரெக்டா? ஸோ இத்தனை பேர் வந்து அடிக்ட் ஆகிருக்கப்ப வந்து மறுபடியும் மறுபடியும் அதை பார்க்குறப்போ நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மாதிரி நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது யோசிக்க ஆரம்பிக்கும். அண்ட் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம என்ன பார்த்தோமோ அது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம சப்கான்ஷியஸில் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம பார்த்ததை வந்து நம்ம கையில் கிடைக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்டாக இந்த பான் வீடியோஸ் இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம மைண்ட்ல சொல்லியாச்சு, என்ன நடக்குங்கறது சொல்லியாச்சு. வெல் அதே மாதிரி வந்து இந்த பான் வீடியோஸ் வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கறது பாப்போம். இந்த பான் வீடியோஸ் அப்படிங்கறது சொல்லப்படுற இந்த ஆபாச படங்கள் இந்த படங்கள்லாம் வந்து என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கிரியேட்டர், இது வந்து ஒரு ஃபிக்ஷன், கரெக்டா? ஒரு கதையினால உருவாக்கப்படுது. இந்த கதைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து அந்த புருஷன் வந்து இல்லாத ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்டாட்டி தனியா இருப்பா, அப்ப வந்து அந்த வேலை பார்க்க வரவன் கூட ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும், இல்ல அந்த ஆண் வந்து தனியா எங்கேயாவது இருப்பாங்க, அப்ப வந்து ஏதாவது பொண்ணு வந்து வாண்டடா வந்து பேசுற மாதிரி இருக்கும், இல்ல சில சீன்ல வந்து அந்த பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பா, அந்த பையன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பான், அப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு அளவுக்கு மேல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி சீன்ஸா தானே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல தெரிஞ்சோ தெரியாமல எல்லாமே சப்கான்சியஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. சோ ரெஜிஸ்டர் ஆறப்ப என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நிறைய பிரேக்கப்ஸ் அண்ட் நிறைய கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பான் அடிக்ஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல் அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி இதெல்லாம் பாக்குறப்ப உங்க மைண்ட்ல வந்து இதெல்லாம் தேவையில்லாம ரெஜிஸ்டர் ஆறப்ப என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோ பையனோ இருந்துகிட்டு யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இதை பண்ணி பார்க்க கூடாது, நம்ம ஏன் அந்த அதுல வர மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கறது யோசிக்கிறாங்க. அண்ட் அது பண்றப்ப வந்து இப்போ நிறைய ரேப்ஸ் வந்து நம்ம ஊர்ல நிறைய நடக்குது. சோ அதுக்கு கூட வந்து காரணம் டைரக்டா இதோட லிங்க் பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த பான்ல இருந்து வர ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு அன்ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன் ஒன்று எதார்த்தமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து பான்ல வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் காமிக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம மைண்ட் வந்து தெரியாம அதே உண்மை அப்படின்னு நினைச்சுக்குது. அண்ட் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லுது. நம்ம பாத்திருப்போம் நிறைய, ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு தனியா போயிட்டு எவனாவது வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றதா இருக்கட்டும், பஸ்ல இருக்கட்டும். சோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து பெருசா சினிமால பாக்குறது இல்ல, இது எங்க இருந்து வருது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பான் அடிக்ஷன்ல இருந்து தான் வருது. சோ அவன் வந்து அதை பார்த்துட்டு தெரிஞ்சோ தெரியாம அவன் பிரெயின் வந்து சொல்லுது, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த பொண்ணு ஒண்ணு இருக்கா அப்படிங்கறது வந்து சொல்லுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் அதே மாதிரி கல்யாணமானவங்க கிட்ட வந்து ஓகே அப்போ கல்யாணமானவங்களோட வாழ்க்கையில வந்து என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஓகே ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா, ஒய்ஃப் வீட்டுல இல்ல நம்ம ஏதாவது ஹஸ்பண்ட் தனியா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வித்தியாச வித்தியாசமான தாட்ஸ் வருது. அது ஒரு பிரச்சனை இருந்தாலும் மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை வந்து நிறைய பேர் இழக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த பான் தான். சோ இந்த மாதிரி பான் சைட்ஸ் இந்த மாதிரி அந்த ஆபாச வீடியோஸ் சோ பான் அப்படிங்கறது விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறதுல வந்து நிறைய என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி அதை இன்வால்வ் வரவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக்கா இருப்பாங்க, எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜா இருக்கும், கரெக்டா? சாதாரணமா ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளவு இருக்குமோ அது இருக்காது, அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். சோ அவங்க வீடியோ ஆங்கிள் இருந்து அவங்க சாப்பாடுல இருந்து அவங்களோட மெடிசன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்து அவங்க அதுக்குன்னே வந்து உருவாக்கப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒருத்தங்க யதார்த்தத்தில் ஒருத்தங்களோட ஒரு ஹஸ்பண்டோடையோ ஒரு ஒய்ஃபோடையோ ஒரு பாய் ஃப்ரெண்டோடையோ கேர்ள் ஃப்ரெண்டோடையோ எதிர்பார்க்குறப்போ அது நடக்கல அப்படிங்கிறப்போ ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே நான் அந்த மாதிரி எதிர்பார்த்து இது நடக்கல அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. உண்மையிலே அவங்க மைண்ட் வந்து இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சாலும் அவங்க சப்கான்ஷியஸ் என்ன சொல்லும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு இந்த மாதிரி இல்லை இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது யோசிக்க தோணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், நம்ம ஹோட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய பார்த்துருப்போம், கரெக்டாக? இப்போ வந்து பர்கராக இருக்கட்டும் பிட்சாவாக இருக்கட்டும் பயங்கரமாக காமிப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்க்குறப்ப வந்து அப்படியே சீஸ் எல்லாம் உழுகிற மாதிரி நம்ம நிறைய காமிக்கிறப்ப வந்து
நம்ம அதே மாதிரி ஒரு கடையில போய் இருந்துகிட்டு பிட்சாவோ பர்கரோ வாங்கி சாப்பிட்றப்ப வந்து பாக்குறதுக்கு அப்படி இருக்காது. நம்ம யோசிப்போம் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்ல அப்படி காமிச்சாங்க, யதார்த்தத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசிப்போம். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்து ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்றப்போ, சப்கான்சியஸ்ல ஒவ்வொன்றும் ரெஜிஸ்டர் ஆகிறப்போ, இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறப்ப நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மாறுது. ஸோ இது வந்து அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தன்னோட பாடி பார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து தனக்கு அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் இல்லைன்னா ஒரு சிக்ஸ் பேக் இல்லைனாலோ, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மார்பு இல்லைனாலோ, ஒரு பிக் பூப்ஸ் அப்படிங்கிற சொல்லலாம், ஸோ அந்த மாதிரி இல்லைனாலோ, அவங்க காமிக்கிற மாதிரி ஒரு ஷேப் இல்லைனாலோ, இந்த பார்னோகிராஃபி காமிக்கிற மாதிரி ஒரு ஷேப் இல்லைனாலோ, நம்ம என்ன மைண்ட்ல யோசிக்கிறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து கரெக்டான ஆள் இல்லை, நம்ம வந்து நம்மளே வந்து செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கறது வந்து சுயமரியாதை அப்படிங்கறது நம்மளே இழந்துக்கிறோம், நம்ம வந்து யாரையுமே அட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் போகிறோம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிகர்னு ஒரு பொண்ணு சொன்னா சிறப்பால் அடிப்பா, கரெக்டா பேசிக்கா அவ்வளவு கடுப்பாங்க. பட் இப்போ என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணே வந்து ஒரு பையன் கிட்ட வந்து நான் நல்ல ஃபிகரா இருக்கேனா இல்லையா அப்படிங்கறது கேட்கறது, இல்ல ஒரு பையன் வந்து லவ் பண்ற பொண்ணு கிட்டே இல்ல ஒய்ஃப் கிட்டே வந்து நீ ஒரு சம ஃபிகர் அப்படிங்கறத சொல்றது. அப்ப இந்த ஃபிகர் அப்படிங்கிற வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஜெக்டிஃபிகேஷன் சொல்லுற பெண்களை, இந்த வார்த்தை வந்து எப்படி சாதாரணமான நம்ம வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நாட்டு கட்டன் பாட்டு எழுத ஆரம்பிச்சாங்க, ஃபிகர்னு பாட்டு எழுத ஆரம்பிச்சாங்க, நம்ம ஹீரோஸ் நம்ம தியேட்டர்ல பாக்குறவங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நம்மளுக்கு ஓகே அது கூல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் வந்துருச்சு, கரெக்டா. அதே தான் வந்து பான்ல நம்ம என்னென்ன பாக்குறோமோ அது வந்து நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணணும்னு யோசிக்கிற போது நடக்கல அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்மளோட மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் பாருங்களேன், நம்ம மூவி ஸ்டார்ஸ் வந்து 100 பேரை போட்டு அடிப்பாங்க, கரெக்டா. இப்போ சிவாஜி படத்துல ரஜினி வந்து தனியால இருந்துகிட்டு 100 பேரை போட்டு அடிப்பாரு, விஜய் ஜித்ரா வந்து தனியால எங்க எங்கெல்லாமோ பறப்பாங்க, அவங்க வந்து கார் எல்லாம் ஓட்டுவாங்க, நல்லமா பண்ணுவாங்க. பட் யதார்த்தத்துல நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு அறிவு இருக்கு, ஓகே இதெல்லாம் பண்ணா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம பண்ண மாட்டோம். அண்ட் தியேட்டர்ல மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அறிவும் நம்மளுக்கு இருக்குது. ஏன் இந்த அறிவு வந்துச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதை பத்தி நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம், நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்போ இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க ஃபேன் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அவங்களோட ஃபேன் இருப்பாங்க, ஸோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறப்போ ஒரு நல்ல ஆர்குமெண்ட் வரும், அப்போ சொல்லுவோம் இதெல்லாம் போய் இதெல்லாம் யதார்த்தம் இது இல்லை அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட்டுக்கு தெரியும். ஸோ நம்ம மைண்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் புரிஞ்சுக்கும். ஸோ நம்ம மைண்ட் வந்து சொல்லுவோம், ஓகே 100 பேர் அடிக்க வந்தாங்கன்னா நம்ம ரஜினி மாதிரி நின்று சண்டை போடக்கூடாது, நம்ம அந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் சொல்லுவோம், நம்ம ஓடிடுவோம், கரெக்டாக அடி வாங்கி சாகக்கூடாது, நம்ம அதான் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ரஜினி மாதிரி சினிமாவில் பண்ண முடியாது, ரஜினியை யதார்த்தத்துலேயே வாங்க முடியாது. ஸோ இதுதான் யதார்த்தம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஒரு போர்னோகிராஃபி பார்க்குறப்போ, இந்த மாதிரி ஒரு பல்லான வீடியோ பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் செட் என்ன நினைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓகே இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ ஆங்கிள் இருந்து அவங்க எந்த மாதிரி, அவங்க வீடியோவில் வந்து கிஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஹக் பண்ண மாட்டாங்க, கட்டி பிடிக்க மாட்டாங்க, முத்தம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை பண்ணி முடிச்சிருவாங்க, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து யதார்த்தத்துலையும் வர ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு யதார்த்தம் வரப்போ, ஒரு ஒரு பர்சனல் லைஃப்ல, ஒரு மேரீட் லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொசைட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து வெறுமனா ஒரு செக்ஸ் வச்சு காமத்தை வச்சு கிடையாது, இதில் வந்து நிறைய காதல் ஒரு அஃபெக்ஷன் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது இல்லாமல் முழுக்க முழுக்க காமம் மட்டுமே ஃபோர்காஸ்ட் பண்ணுறப்ப நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் மேலே நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது, ஓகே உங்களுக்கு நமக்கு சரியில்லையோ அப்படிங்கிற யோசிக்க தோணுது. அண்ட் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் வந்து இந்த பான்னால தான் இது நடக்குதுன்னு தெரியாமலே வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வராங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்கள யதார்த்தத்தில் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அந்த இன்டிமசி, அவங்க பேச வேண்டிய விஷயங்கள், அவங்க வந்து இன்னொருத்தவங்க எவ்வளோ வர்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காணாமல் போகிறப்போ அவங்களோட இன்டிமசி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து தொலைக்கப்படுது. ஸோ அந்த இன்டிமசிங்கிற தொலைக்கிறப்போ அவங்க வாழ்க்கை மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம முழுக்க முழுக்க ஓகே இது வந்து நம்ம வந்து கல்யாணமானவங்களுக்கு நம்ம முதல்ல வந்து சிங்கிள்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்னொருத்தவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணலாம், ரேப் பண்ணலாங்க ஐடியாஸ் நிறைய வருது. அண்ட் ரெண்டாவது வந்து செல்ஃப் எஸ்டீம் கம்மியாகுது, மூணாவது வந்து பர்சனல் லைஃப்ல எஃபெக்ட் ஆகுதுன்னு இத்தனை விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பான் உண்மையிலே அடிக்ஷனா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா, அது ஆமாம், பான் வந்து உண்மையிலே அடிக்ஷன் அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் பான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறது அடிக்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பான் பார்க்குறவனுக்கு எந்த சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பான் அப்படி இந்த பல வீடியோ பார்க்குறவனுக்கு ஒரு ஒரு கஞ்சா அடிக்கிறவனுக்கு என்ன ஃபீல் வருமோ, ஒரு கஞ்சான்னு சொல்றேன்னா, ஸோ ஒரு கஞ்சா அடிக்கிறவனோட மைண்ட் செட் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கஞ்சான்னு மட்டும் கூட சொல்ல முடியாது, எந்த ஒரு ட்ரக்கை கூட எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரக் ஒரு போதைப் பொருள் எடுக்கிறவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நாலு ஒரு 4 பாட்டில் சரக்கு அடிச்சுட்டு ஒருத்த மட்டியானா அவனுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ, ஒருத்த மாஸ்டர்பேட் பண்றவனுக்கும் அதே அளவுக்கு தான் வந்து நம்ம மைண்ட் வந்து டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு திரவியத்தை வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ அந்த டோப்பமைன்கிறத வந்து செக்ரீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ மறுபடியும் நம்ம பாடி என்ன யோசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மறுபடியும் அந்த டோப்பமைன்கிறது வேணுங்கிறதுக்கு வந்து நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ணோமோ அதை தான் பண்ண தோணுது. ஸோ மறுபடியும் வந்து எல்லாருமே என்ன யோசிப்போன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்பேஷனையும் பானையும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. மாஸ்டர்பேஷன் சுய இன்பம் அப்படிங்கிறது சொல்றது வந்து கம்ப்ளீட்டாக வேற, அது வேற கேட்டகரி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து முழுக்க முழுக்க பான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ பான் பார்க்கறதுக்கு மட்டும் எப்படி எல்லாரும் பண்ணிருந்தாங்க, அதுக்கு வந்து நம்ம இமேஜினேஷன்லேருந்து புக்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த பான் அப்படிங்கிறது வரப்போ வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது, யதார்த்தம் இல்லாத விஷயங்கள் வருதுங்கிறது இந்த பான் போனோகிராஃபிக்குள்ள மட்டும்தான் வருது. அதுக்காக தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ மாஸ்டர்பேஷன் வேற, போனோகிராஃபி வேற. நான் மாஸ்டர்பேஷன் பத்தி நான் பேசின வீடியோவில் வந்து நான் மாஸ்டர்பேஷன் வந்து நல்லது இல்லை நல்லதுன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்களோட பாடியை பொறுத்தவரை மாதிரி
லிமிட் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருந்தேன். பட் போனோகிராஃபி பத்தி பேசுற வீடியோல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ ரெண்டே மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். பான் இவ்வளவு நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் பார்க்கணுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கேட்டகரிஸ் அப்படிங்கிறது வந்து போன்ல வரும் கரெக்டா. சைல்டு போன் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல வந்து இப்ப பயங்கரமா வந்து கம்பெனிஸ் ப்ரொபகேட் பண்ற ஒரு கேட்டகரி. சைல்டு போனா என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க கூட பண்ற ஒரு விஷயம். எத்தனையோ பேர் வந்து இங்க பாத்திருப்போம், ஒரு குழந்தை கூட வந்து சென்னையில பண்ண ஒரு கேஸ் நம்ம பாத்துருக்கோம், நம்ம ஊர்லயே நடந்திருக்கு கரெக்டா. சென்னையில ஒரு பையன் வந்து கிட்ட இருக்க ஒரு குழந்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ணா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எரிக்கலாம் செஞ்சாலும் நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம் கரெக்டா. இதுக்கெல்லாம் எங்க எடுத்திருப்பான்னு யோசிச்சுருக்காங்க. அந்த அப்பா என்னோட அப்பா அம்மா சொல்லி தந்திருப்பாங்களா? கிடையாது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேசியிருப்பாங்களா? கிடையாது. நம்ம சொசைட்டில இப்படிலாம் பேச மாட்டோம். ஸோ மூணாவது விஷயம் எங்கே இவனுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் எங்கே வருது? போனோகிராஃபி. அவன் என்ன பண்ணிருப்பான், எதார்த்தமா ஒரு சைட் போயிருப்பான். சைட்ல வந்து ஒரு கேட்டகரி, நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்க மாதிரி ஒரு நாள் ஒரு கேட்டகரி இருந்திருக்கும். ஓகே, சைல்டு போன் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்ப்பான், என்னதான் அந்த சைல்டு போன் அப்படின்னு கிளிக் பண்றப்ப புதுசா ஒன்று இருக்கு. ஸோ புதுசா ஒரு விஷயம் பாக்குறப்ப அவன் ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறான். ட்ரை பண்றதுக்கு யாரும் இல்லைங்கிறப்ப கிட்ட யாரும் இருக்காங்களோ அதை எடுத்துக்கிறான். ஸோ ஒரு குழந்தைய கூட அப்பா அம்மா வந்து இப்ப வீட்டுல நிம்மதியா விட்டுட்டு போக முடியல கரெக்டா. அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வாழ்றவங்க எல்லாம் அப்பா அம்மா வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கையில உயிரை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லணும். குழந்தைக்கு என்ன ஆச்சு, குழந்தை உண்மையை போயிட்டு வந்திருக்கா, வீட்டுல யாராவது பாத்துக்கிட்டாங்களா, சொந்தக்காரங்க அபியூஸ் பண்றதுல இருந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க அபியூஸ் பண்ற வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைண்ட் வந்து தெரியாம இந்த மாதிரி இன்டர்நெட்ல நாலு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த வீட்டுல நம்ம சொல்ல வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இதை பாக்குறத நிறுத்துங்க. இது வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், இது வந்து யதார்த்தம் கிடையாது முழுக்க முழுக்க. இது வந்து டிராமா டேஸ்ட், ஒரு தியேட்டர் மாதிரி. இது வந்து ஒரு ஆர்ட்ஸ், இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகம். போர்னோகிராஃபியோட எக்ஸாக்ட் வார்த்தையோட மீனிங் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, டாக்குமெண்டட் ப்ராஸ்டிடியூஷன். அதுல என்ன போர்னோகிராஃபிங்க வார்த்தையே வந்துச்சு. அது தமிழ்ல சொல்லணும்னா வீடியோ எடுக்கப்படுற விபச்சாரம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க யதார்த்தமே கிடையாது. இது நடிக்கிறாங்க, இது வந்து ஒரு ரஜினி 100 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். யதார்த்தத்துல நடக்காது. ஒரு உண்மையான ஒரு உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டாபிக் நம்ம பேசாம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சிங்கிளா இருக்கலாம், அப்பா அம்மா பையன், யார் வாழ்க்கையிலுமே பொண்ணு, யார் வாழ்க்கையிலுமே வந்து பிரச்சனை வரது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டாபிக் நம்ம பேசாம இருக்குது. இந்த மாதிரி டாபிக் நம்ம இனிமே பேச ஆரம்பிப்போம் அப்படிங்கறது சொல்றேன். ஏன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம இவ்வளவு சொல்றோம். தமிழ்நாட்டுல நம்ம வந்து கோவிலே வந்து அந்த மாதிரி ரொம்ப அப்சீனான தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்பெல்லாம் அப்சீன் அப்படின்னு சொல்லப்படுறோம், ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்ல உருவத்தை உயர்த்துற மாதிரி சிலைகள் வந்து அந்த காலத்துல வடிச்சிருக்காங்க. அது காரணம் வந்து இதை பத்தி நிறைய பேசினதெல்லாம் அவங்க நல்லா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பேசாம, நம்ம இந்த ஒரு இல்லூஷன்ல நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் இதை பாதிக்கப்படுவோம் அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்க நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு கமெண்ட்ல பண்ணுங்க. எந்த கமெண்ட் கிரிக்கல அதிகமா தம்ஸ் அப் இருக்கும் டாபிக் பத்தி முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். அண்ட் நீங்க என்ன பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேல ஒரு அமேசிங்கான கம்யூனிட்டி யூடியூப்ல உருவாயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கம்யூனிட்டி வேற எந்த மொழியிலும் என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம பேசினா மக்கள் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களாங்கிற வரைக்கும் யோசிக்கணும். பட் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கம்யூனிட்டி உருவாயிட்டு இருக்கு, தமிழர்கள் இத்தனை பேர் ஒன்னு சேர்ந்திருக்கோங்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். So let's keep this goodwill going. So see you next video. Until then, bye. Mother, setting off here. Cheers.